وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. சின்ன வயசு திருமணம், இளமையிலேயே திருமணம் முடிக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டிருக்கிறாங்க. திருமணம் முடிக்கிறதுக்கு இதுதான் வயசு அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. அவர்களுக்குரிய தேவைகள், உடல் அமைப்பு, அந்த ஊர் வழக்கம், அதுக்கேற்ற மாதிரி அந்த திருமணங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறது நாங்கள் பார்க்கலாம். உலகத்தில் சின்ன வயசில் திருமணம் நடக்கக்கூடிய பல நாடுகளும் இருக்கத்தான் செய்யுது. ஃப்ரான்ஸை அண்மித்து இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளில் 10 வயசுலேயே தாயாகி தகப்பனான சரித்திரங்களையெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். இப்போ இஸ்லாமிய மார்க்கம் என்ன செல்வது அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யா மஅஷர ஷபாப் மனிஸ்தத்தா மின்குமுல் பஹத ஃபல்யதஸவ்வஜங்கிறாங்க. இளைஞர்களே, இளைஞர் என்று என்னது சொல்கிறது, பருவ வயது அடைஞ்சத்திலிருந்து அவர்கள் இளைஞர்கள், யுவதிகள் தான். அப்போ இளைஞர்களே, உங்களுக்கு திருமணத்துக்குரிய தேவை யாருக்கு இருக்கிறதோ அவர் திருமணம் முடிச்சு கொள்ளட்டும் என்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய தேவைகள் அடக்கப்படும் போது அத்துமீறல் நடந்துக்கிட்டே இருக்கும். எந்த சமுதாயத்தில் திருமணம் சிரமமாகிறதோ அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் அதிகமாகும். இதெல்லாம் நம்ம கண்கூடாக காணக்கூடிய ஒரு விஷயம். ஐரோப்பிய நாடுகளில் 2ம் திருமணம் தடை செய்யப்பட்டிருக்குது. ஆனால் எத்தனை வேணுமென்றாலும் வச்சுக்கிட்டு இருக்கிறது, அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. 2ம் திருமணத்தை இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்குது. ஆனால் நம்ம என்ன இருக்கக்கூடியவர்கள்ட்டையோ அல்லது நம்ம இருக்கக்கூடியவர்களுடைய பேரண்ட்ஸையோ எடுத்து பார்த்தா 2ம் திருமணம் 6 முடிச்சதெல்லாம் கிடையாது. ஒரு ஊரில் 1-2 அவங்க தான் திருமணம் முடிச்சிருப்பாங்க. அதுக்கு சில காரணங்கள் இருக்கும். அப்போ 2ம் திருமணம் என்கிற ஒரு விஷயம் ஒரு தேவைப்படும்போது, ஒரு அனுமதி கொடுக்கப்படும் போது அங்கே விபச்சாரங்கள் நடக்காது. அப்போ திருமணத்துக்கு என்ற ஒரு வயது இருக்குதா அப்படின்னு கேட்டால், அப்படி இல்லை, அவங்களுக்கு தேவை, அவங்களால் வாழ முடியுது அப்படின்னு சொன்னால் அவங்கள என்ன செய்யலாம், திருமணம் முடிச்சுக்கிட்டு போகலாம். ஆனால் ரொம்ப தள்ளி போகிறது அவ்வளவு நல்லதான ஒரு காரியம் இல்லை. சில இடத்துல 30 வயசுக்கு பிறகு, 35 வயசுக்கு பிறகு அப்படி திருமணம் முடிப்பாங்க. உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுக்கிட்டே போகணும். இளமையிலேயே, அதாவது எனக்கு முடியுமான ஒரு வயசு, ஒரு 21 வயசு 20 வயசில் எனக்கு திருமணம் முடிக்க இயலும் அப்படின்னு சொன்னால் நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு போகிறது நல்லது. ஏனென்றால் நம்மளால் ஓட முடியுமான நேரத்திலேயே நம்ம குழந்தைய பெற்றுக்கிட்டால் தான் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ குழந்தையும் தகப்பனும் விளையாடுவாங்க, குழந்தையும் தாயும் விளையாடிட்டு இருப்பாங்க. அவன் ஓடிட்டே இருப்பான், குழந்தைகளுக்கு டயர்டு இருக்குமா, அவன் ஓடிட்டே இருப்பான். நமக்கு ஒரு 1/2 மணி நேரத்தில் மூச்சுரைக்கும். நமக்கு இயலாதுங்கிறது அந்த இடத்துல மூளைக்கு வராது, இருடா பேசாம அப்படின்ற பிள்ளைய, ரொம்ப துள்ளாதடா அப்படின். அது வரைக்கும் அவன் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தான். ரொம்ப துள்ளாதடாங்கிறது இவருக்கு முடியலை இப்போ, ஏன்னா அவருக்கு வயசு போச்சு. அந்த வயசுலேயே நம்ம அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சு நம்மளால் முடியுமான நேரத்திலேயே நம்ம நல்லா இருக்கும்போதே நம்ம பேர பிள்ளையை பார்த்து சந்தோஷப்பட்டு அதுக்கு ஒரு பிள்ளையை பார்த்துட்டு நம்ம மரணிக்கணும். அந்த அந்த அனுபவிக்கிற வயசுல அனுபவிச்சுட்டு போ.